இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22. Today's Bible verse: But be doers of the word, and not hearers only, deceiving yourselves. James 1:22. திருச்சபை விசுவாசி ஒருவர் சபை போதகரிடம் சென்று, ஐயா, நான் ஒரு முக்கியமான நோக்கத்தை மனதில் வைத்திருக்கிறேன். புனித பூமியாகிய சீனாய் மலைக்கு சென்று வர திட்டமிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உண்மையில் சீனாய் மலையின் உச்சிக்கு சென்று 10 கட்டளைகளை சத்தம் போட்டு வாசிக்க வேண்டும் என்பதே என் வாழ்வின் லட்சியம் என்றார். போதகர் தன்னை மிகவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்த விசுவாசி, போதகரே, நான் எவ்வளவு சிறப்பான ஒரு காரியத்தை உங்களிடம் தெரிவிக்கிறேன், நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்களே என்றார். போதகர் விசுவாசியிடம், சகோதரரே, இதைவிட சிறப்பான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதுவே உண்மையில் உயர்வானது. அதிக பணம் செலவு செய்து, ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து, பல துன்பங்களையும் கடந்து சென்று சீனாய் மலையில் 10 கட்டளைகளை வாசிப்பதை விட இங்கிருந்து அவற்றை கை கொள்ளுவது அளவு கடந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருமே என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க வேண்டும். வாசிக்கும் முன், தேவனே, வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் அகக்கண்களை திறந்தருளும், வசனங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். வாசித்த பின்பு, தேவனே, உம் வசனங்களுக்கு கீழ்ப்படியும் வாஞ்சையை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். சாமுவேல் தன்னுடைய சிறு வயதில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். தமஸ்குவுக்கு சென்றபோது இயேசு தம்மோடு பேசியதை கேட்ட சவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். ஒவ்வொரு நாளும் திருவசனத்தை நாம் வாசிக்கும் போதும், பிறர் மூலம் நாம் சொல்ல கேட்கும் போதும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றும், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றும் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்போதும் தேவனை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும். ஆமேன்.